ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் பிளைன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் ரைஸுக்கு மூணு பெரிய தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் இப்போ நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு சூடானதும் வாசனை இல்லாத எண்ணெய் நான் இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி இல்லை ரெண்டு பிரியாணி இலை நாலு கிராம்பு மூணு மராத்தி மொக்கு மூணு அன்னாச்சிப்பூ ரெண்டு இன்ச் பட்டை மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு இதோட ஒரு ஆறு ஏழு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து விட்டுருலாம் பத்து முந்திரியை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது நல்லா நெய்யில் வறுபட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா இதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா தான் கூடவே முக்கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோட இந்த ஸ்பூன் அளவில் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினாவும் மல்லியும் நம்ம ஆயிலில் சேர்த்து வதக்கும்போது ரைஸோட வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமும் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே சாதத்துக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியோடைய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நம்ம இந்த மாதிரி அரைச்சி போது உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து தக்காளிலாம் எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தொக்கு மாதிரி வரணும் இந்த மாதிரி வதக்கும்போது ரைஸோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்றரை கப் எடுத்ததால் ரெண்டே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம தண்ணியில் உப்பு காரம் செக் பண்ணும்போது ஒரு நூல் கூட இருக்கணும் இப்போ இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ரைஸை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்க்குறதா இருந்தால் அந்த அரிசிக்கு எந்த அளவு தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமும் ஒரு காலை கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் சத்தம் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சாதத்தை வந்து நம்ம அடியிலிருந்து மேல் நோக்கி இந்த மாதிரி கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் ஒன்று கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதத்தை எப்பவுமே நம்ம ரொம்ப போட்டு குலைக்காமல் இந்த மாதிரி பொறுமையாக கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு செய்யும் போதே உங்களுக்கு சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி இந்த சாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளைன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்